19 இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து அந்த கொடிக்கம்பத்து இங்கு நடக்கூடாது. காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையினர் கடுமையான முறையில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்கி குண்டு வெடிப்பு என்றாலே இஸ்லாமியர்கள் என்று கடந்த காலத்தில் எப்படி திமுக வரைமுறைப்படுத்தியதோ அதை மீண்டும் ஊக்குவிக்கும் விதமாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய இல்லம் சென்னை பனையூரில் இருக்கிறது. அவருடைய இல்லத்தை ஒட்டி ஒரு கொடிக்கம்பம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிறுவப்பட்டு அந்த கொடியேற்றக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு நடக்கவிருந்தது. இதற்கு மத்தியில் பனையூரில் இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக போன்ற இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த அமைப்பினரும் கட்சிகளும், எஸ்டிபிஐ என்ற தீவிரவாதத்தை அதிகமாக கையில் எடுக்கக்கூடிய அந்த கட்சியினரும் 19 இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து அந்த கொடிக்கம்பத்து இங்கே நடக்கூடாது, இங்கே இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் வந்து இங்கே நடைபெற மாட்டோம் என்று திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் பகிரங்கமாகவே வன்முறை அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் எதிர்ப்பையும் காட்டுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை அமைதியான முறையிலே அணுகும் பொழுது கூட திமுகவுடைய காவல்துறை திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதனுடைய விளைவாக நேற்று எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய இல்லத்தின் அருகில் இருந்த அந்த கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் வேண்டுமென்றே அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது இயல்பான உணர்வுள்ள ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் அங்கு திரளாக ஒன்றிணையும் பொழுது காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையினர் கடுமையான முறையில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்கி பல நிர்வாகிகள் இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக திமுக காவல்துறை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் விதைத்த இந்த வினைக்கு நிச்சயமாக அவர் அறுவடை செய்யக்கூடியது மிகப்பெரிய மோசமான நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் பகிரங்கமாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அல்லது காவல்துறை முடிவெடுக்கிறதா? திமுக கொடி இருந்தால் அது இஸ்லாமியர்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், விசிக கொடி இருந்தால் இஸ்லாமியர்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், அது ரோட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, சாலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அது பர்மிஷன் இல்லாமல் வைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அதையெல்லாம் வந்து இஸ்லாமியர்களில் ஒரு அடிப்படைவாத அமைப்புகளோ இல்லது 10-50 இஸ்லாமியர்கள் ஒத்துக்கொண்டால் அதை வைத்துக் கொள்வார்கள், அதுதான் இந்த நாட்டில் அனுமதியா? அவர் ஒரு 50 இஸ்லாமியர்கள் எதிர்த்தால் உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை அதுவும் ஒரு மாநில தலைவர் வீட்டுக்கு முன்னால் இருந்தே எடுப்பார்கள் என்றால் நாங்கள் திரும்பி என்ன கேள்வி வைக்கிறோன்னா, இது இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு மத வெறுப்பை உருவாக்காதா? அப்போ இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை வைக்கக்கூடாது என்று சொன்னால், இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் எஸ்டிபிஐ கொடியை வைக்கக்கூடாது, அதை காவல்துறை எடுக்கலைன்னா பாஜக நிர்வாகி தூக்கி எறிவோம் அப்படின்ற நிலையை உருவாக்குறாங்களா? தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவர்களாக எங்கே கட்சி நடத்துகிறாங்க? என்ன பாகிஸ்தானில் கட்சி நடத்துகிறாங்களா இல்லை சவுதி அரேபியாவில் கட்சி நடத்துகிறாங்களா? 85% வாழக்கூடிய இந்து மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை வைக்கக்கூடாது, இந்த மண்ணின் கலாச்சாரத்திற்காகவும் எல்லா மக்களையும் சம அளவில் போற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொடியை வைக்கக்கூடாது, அதில் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் எதிர்ப்பார்கள் என்று காவல்துறை மும்முரமாக செயல்பட்டால், அப்போ 85% இந்துக்கள் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த இஸ்லாமிய அமைப்போ கட்சியோ கொடியேற்றக்கூடாது என்று முடிவெடுக்குமா? அப்படி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் காவல்துறை வந்து அதற்கு உடன்படுமா? இப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நான் மேற்கொண்டு சொன்ன இந்த தமுமுக, எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற இந்த கட்சியினர், இந்த அமைப்பினருடைய இந்த கட்சி கொடிகளை, இந்த அமைப்பு கொடிகள்லாம் காவல்துறை எடுக்குமா? இப்போ வேண்டுமென்றே மத மோதலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக இருக்கிறது என்று வாய் கூசாமல் திரு ஸ்டாலின் அவர்களே பேசுகிறார். அவர் முதல்வர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். ஒரு பக்கம் இந்து நம்பிக்கையை இழிவுபடுத்துவது, இன்னொரு பக்கம் இந்து மக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை தூண்டி விடுவது, இந்த அரசியல் நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். முஸ்லீம் சிறைவாசி என்று சொல்லுவதே நான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறேன். அதுவும் திமுக கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சட்டமன்றத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகள் என்று ஏன் நீங்கள் மதத்தை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க என்றதான் எங்களுடைய கேள்வி. அப்போ இந்து சிறைவாசின்னு இதுக்கு முதல்ல நீங்கள் விடுதலை செஞ்சீங்களா? பேர் அண்ணாவுடைய அந்த பிறந்த நாள்லையோ அல்ல காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்லையோ இதற்கு முன்னால் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் என்றால், இந்து இருக்கிறாரு இவர் இந்து சிறைவாசி அவரை விடுதலை செய்கிறோம்,
இவங்க கிறிஸ்துவ சிறைவாசி விடுதலை செய்கிறோம், இவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறீங்களா? அதனால் இஸ்லாமியர்களை மட்டும் கொச்சைப்படுத்தி குண்டுவெடிப்பு என்றாலே இஸ்லாமியர்கள் என்று கடந்த காலத்தில் எப்படி திமுக வரைமுறைப்படுத்தியதோ அதை மீண்டும் ஊக்குவிக்கும் விதமாக சட்டமன்றத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகள் என்று சொல்கிறார்கள் என்றால் இவங்க நோக்கம் என்ன? இப்போ இஸ்லாமிய மதத்தை சிறைவாசிகளோடும் குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளோடும் ஏன் இவர்கள் ஒப்பிடுகிறார்கள்? அதுதான் எங்களுடைய முதல் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இரண்டாவதாக, சிறைவாசிகள் விடுதலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது. ஒருவர் குற்றமிழைத்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதை தண்டனை பெற்று அவர் அந்த தண்டனையின் மூலமாக மனம் திருந்தி இனிமேல் அந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வாரையானால் அவர் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவரை சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்வதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறது. ஆனால் கோவை குண்டுவெடிப்பை நிகழ்த்திய பாஷா உள்ளிட்ட தீவிரவாதிகள் என்ன பேசினார்கள், இன்றைக்கு வரை என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பாஷா போனால் இன்னும் 100 பாஷா வருவார், இதே மாதிரி வேலைகளை செய்வார்கள் என்று பகிரங்கமாக பேசினார்கள். என்றைக்காவது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்திய அல்லுமா தீவிரவாதிகள் சொல்லியிருக்கிறார்களா, நாங்கள் வந்து தவறு செஞ்சுருக்கிறோம், எங்களுடைய தவறால் எங்களுடைய சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்க்கை இழந்திருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் நடுத்தரவில் நிற்கிறது, எங்களுடைய மனைவிமார்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் என்று என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா? செய்த குண்டுவெடிப்பை நியாயப்படுத்தி அது ஏதோ இந்த சமுதாயத்துக்கு செய்த தியாகம் என்று இஸ்லாமியர்கள் மத்தியில் இவர்கள் ஸ்டார் அங்கீகாரம் பெறுகிறார்களே தவிர, இது போன்ற ஒரு கொடிய குற்றத்தை செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை யார் செய்தாலும் ஆதரிக்காது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேரறிவாளன், அவர் ஒரு பிறப்பால் ஹிந்து, அவர் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியினுடைய அந்த குண்டு வெடித்து படுகொலை செய்யப்பட்டதில் ஒருவராக குற்றம் சாட்டப்பட்டவர், அதற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை அனுபவித்தவர். அவரை விடுதலை செய்யும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்ததா? பேரறிவாளன் பேர் இந்துல இருக்குது, நளினி பேர் இந்துல இருக்குது, அதனால் நாங்கள் ஆதரிப்புன்னு சொன்னோமா? ஹிந்துவாக இருந்தாலும், அது பேரறிவாளன் பேர் இருந்தாலும், பாஷா என்று இஸ்லாமிய பேர் இருந்தாலும், எங்களை பொறுத்தவரை தீவிரவாதிகள் தீவிரவாதிகளாகத்தான் அடையாளம் கெடுத்தப்படுவாங்க. அதனால் பேரழிவாளனையும் நாங்கள் எதிர்த்தோம், பாஷாவையும் எதிர்ப்போம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கிறிஸ்துவர் இதே மாதிரி தீவிரவாத செயலை செஞ்சுட்டு நின்றாலும் அவர் கிறிஸ்துவர்னு பார்க்க மாட்டோம், தீவிரவாதின்னு பார்ப்போம், அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து மதம் முக்கியம் கிடையாது, இந்த தேசம் முக்கியம், தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம், மக்களினுடைய பாதுகாப்பு முக்கியம். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கும். வாக்கு வங்கி அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. திமுக ஒரு பக்கம் இஸ்லாமியர்களிடத்தில் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு வாக்கு கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து இவர்கள் விடுதலையை வந்து மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் இவர்கள் என்றைக்கு அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தினார்களோ என்ன மனநிலையில் இருந்தார்களோ அதே மனநிலையில் இருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் திமுக சொல்லுகிறது. ஆளுநர் ரவி அவர்களிடத்தில் கொண்டு போகும்போது எப்படி சொல்லுகிறது, இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த நாடக அரசியலை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்பலை, காரி துப்புறாங்க இஸ்லாமியர்கள், திமுகவை நம்பி நம்பி மோசம் போயிட்டோம், அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அதிமுக அதே வேலையை செய்கிறது. ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார் முதல்வராக இருக்கும் பொழுது, மத ரீதியான குற்றங்களை நிகழ்த்தியவர்களுக்கு விடுதலை கிடையாதுன்னு சொன்னார், அவர் தீர்மானம் போட்டார். இன்றைக்கு அவரே சொல்கிறார் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க. இஸ்லாமியருடைய நிலைமையை பாருங்கள், அவங்களுடைய உணர்வுகளை தவறாக பயன்படுத்தி மாறி மாறி திராவிட கட்சிகள் இப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சிந்தனையை மழுங்கடிப்பதற்கு தான் திமுக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடு இஸ்லாமியர்களை மோத விடுகிறது. இஸ்லாமியர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பலியாகி விடாதீர்கள். திமுகவும் இன்ன பிற கட்சிகளும் உங்களை இந்துக்களுக்கு மத்தியிலே மோதல் போக்கை ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் கலவரத்தை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தேசிய கட்சி அவர்கள் விரும்பக்கூடிய இடத்துல ஏற்றுகிறார்கள். இதில் யாரும் யாரையும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். அப்படி எதிர்ப்பு தெரிவித்தால் அதை எதிர்வினை இன்னும் மோசமாக இருக்கும் என்பதை கடந்த காலத்தினுடைய படிப்பினை இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக கோரிக்கை வைக்கிறேன்.